வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. டான்சேனியா நாட்டின் புகோபா விமான நிலையத்தில் தரையிறங்க சென்ற பயணிகள் விமானம் ஒன்று விமான நிலைய ரன்வேக்கு அருகே இருந்த ஏரி ஒன்றுக்குள் பாய்ந்துள்ளது. இந்த சம்பவம் நடந்தபோது விமானத்தில் 43 பேர் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் 26 பேர் மீட்கப்பட்டார்கள் என்று ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. டான்சேனியாவின் டெர்வேசலாம் நகரிலிருந்து புகோபா என்ற நகருக்கு புறப்பட்ட இந்த விமானம் புறப்பட்ட போது எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறும் அறியப்படவில்லை. விமானம் வானில் பயணித்த நேரத்தில் கூட விமானத்தை செலுத்திய விமானிகளால் தரையில் உள்ள தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கு இந்த விதமான தொழில்நுட்ப பிரச்சனையும் கூறப்படவில்லை. அதே நேரத்தில் விமானம் தரையிறங்குவதற்காக உயரத்தை குறைத்த நேரத்தில் காலநிலை மிக மோசமாக இருந்திருக்கின்றது. கடுமையான மழை பெய்திருக்கின்றது. அத்துடன் காற்றும் அடித்து கொண்டிருந்தது. விமானத்தில் 39 பயணிகள், 2 விமானிகள் மற்றும் 2 விமான சிப்பந்திகள் இருந்தார்கள். விமானம் 328 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்துக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டதாக இப்போது கூறப்படுகின்றது. அது என்ன சிக்கல் என்பது தெரிவிக்கப்படவில்லை. அந்த சிக்கலுக்கு காரணம் பெரும்பாலும் கடுமையான மழை மற்றும் காற்று காரணமாக விமானத்தை விமானிகளால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையாக இருக்க வாய்ப்புண்டு. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய விமானம் ATR-42-500 சீரீஸ் விமானம். இது ஒரு ஜெட் விமானம் அல்ல, ப்ரோப்ளர் விமானம். தரை கட்டுப்பாட்டு மையம் இந்த விமானம் ரன்வே இலக்கம் 31 தரையிறங்குவதற்கு கிளியரன்ஸ் கொடுத்தது. அந்த ரன்வே முடியும் இடத்தில் இருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் விக்டோரியா ஏரி உள்ளது. ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று இந்த ஏரி. விமானம் ஏரிக்குள் எப்படி போய் சேர்ந்தது என்பதற்கு இந்த விதமான விளக்கமும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. மோசமான காலநிலை காரணமாக ரன்வேயில் விமானம் தரையை தொடும் இடத்தை கடந்து ரன்வே முடியும் இடத்துக்கு அருகே தரையை தொட்டதால் விமானிகளால் விமானத்தை நிறுத்த முடியாத காரணத்தால் ரன்வேயையும் கடந்து சென்ற விமானம் ஏரியில் விழுந்திருக்கவும் வாய்ப்புள்ளது. இப்படி நடப்பதை ஓவர்ஷோட் என்று கூறுவார்கள். அல்லது விமானம் ரன்வேயை கடந்து ஏரியில் தரையிறங்கியிருக்கவும் வாய்ப்புள்ளது. இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் அங்கு நடந்திருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் மற்றொரு தகவலும் கூறப்படுகின்றது. ஆனால் அது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. விமானத்தை இயக்கிய விமான நிறுவனமோ அல்லது டான்சேனியா நாட்டின் விமானத்துறை அதிகாரிகளாலோ அது உறுதி செய்யப்படவில்லை என்ற போதிலும் விமானத்தில் இருந்த பயணிகள் அதை உறுதி செய்துள்ளார்கள். அந்த தகவலின்படி விமானம் தரையிறங்க முயன்றது இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே இந்த விமானம் அந்த ரன்வேயில் தரையிறங்குவதற்கு ஒரு தடவை முயற்சித்தது. ஆனால் கடும் மழை காரணமாக விமானிகளால் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறங்க வைக்க முடியவில்லை. விமானம் மேலெழுந்து பறந்துவிட்டு 2வது முறை தரையிறங்க வந்த போதே ஏரிக்குள் பாய்ந்தது என்பதே அந்த தகவல். விமானத்தில் இருந்து மீட்கப்பட்ட சில பயணிகள் கூறியதன்படி விமானம் முதல் தடவையாக தரையிறங்க வந்தபோது விமானம் மிகவும் மோசமான அளவில் ஆடிக்கொண்டிருந்தது. தரை மிக தெளிவாக தெரியும் அளவுக்கு விமானத்தின் உயரம் குறைந்து விமானத்திலிருந்து ரன்வேயையும் பயணிகளால் பார்க்கக்கூடிய நிலையில் விமானம் மீண்டும் மேலெழுந்து பறக்க தொடங்கியது. அப்போது விமானி செய்த அறிவிப்பின்படி மற்றொரு தடவை இந்த விமான நிலையத்தில் தரையிறங்க நாம் முயற்சிக்கப் போகின்றோம். அந்த முயற்சியும் சரிவராவிட்டால் விமானத்தை மீண்டும் திருப்பிக் கொண்டு அது புறப்பட்ட டெர்ரெஸ்தலாம் விமான நிலையத்திற்கே கொண்டு செல்ல போகின்றோம் என கூறப்பட்டது. 2வது தடவை விமானம் தரையிறங்க சென்ற போதும் விமானம் மோசமான அளவில் ஆடிக்கொண்டிருந்தது. அதன்பின் விமானம் தரையிறங்கி ஓரிரு நிமிடத்தில் விமானத்துக்குள்ளே தண்ணீர் வர தொடங்கியது. அப்போதுதான் விமானம் ஏரிக்குள் இருக்கின்றது என்ற விஷயம் பயணிகளுக்கு தெரிய வந்தது என கூறப்பட்டுள்ளது. விமானம் ஏரிக்குள் இருந்த நிலையில் அங்கிருந்த மீனவர்கள் பயணிகளை காப்பாற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அப்போது படமாக்கப்பட்ட சில காட்சிகளை நாம் எமது நெருப்பு மீடியாவில் பதிவேற்றம் செய்துள்ளோம். அவற்றை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.